ஹலோ டீச்சர்ஸ், வெல்கம் டு மோனி அண்ட் மாமி. பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு தினத்தன்று TNMS ஸ்கூல் ஆப்பில் எப்படி அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணணும், அடுத்ததான் SMC பேரண்ட் மீட் அட்டெண்டன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இப்போ TNMS ஸ்கூல் ஆப்பில் எனேபிள் ஆயிருக்கு. அந்த ஆப்ஷனில் SMC ரீகன்ஸ்டியூஷன் டே அன்னைக்கு எவ்வளோ பேரண்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற ஆப்ஷனும் நம்ம என்டர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம இப்போ டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே கார்ட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதெல்லாம் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களோட டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நம்ம இனிமே போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தானாகவே வந்துடும். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் TNMS ஸ்கூல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணோடனே மோர் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாக்அவுட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். லாக்அவுட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு SMC பேரண்ட் மீட் அட்டெண்டன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஸோ அதுக்காக தான் லாக்அவுட் பண்ணிவிட்டு யூசர் நேமில் உங்களோட ஸ்கூல் டைஸ் கோடை கொடுத்துருங்க. பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணியிருக்க பாஸ்வேர்ட் லாகின் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக டுடே ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. டுடே ஸ்டேட்டஸில் ஃபுல்லி நாட் ஒர்க்கிங் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதுக்கு ரீசன் ஃபார் ஃபுல்லி நாட் ஒர்க்கிங் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும், அதில் அதர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி கீழே ஓகே அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே இருக்க சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஆனதும் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற ஆப்ஷன் வரும் கீழே உங்களுக்கு. அடுத்ததாக ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு அலோ TNMS ஸ்கூல் ஆப் டு ஆக்சஸ் திஸ் டிவைஸ் லொக்கேஷன் அப்படின்னு கேட்கும், அதுக்கு ஒன்லி திஸ் டைம் கொடுத்துக்கோங்க. அடுத்தது டுடே ஸ்டேட்டஸ் ஸ்டாஃப் லிஸ்ட், இது ரெண்டையும் சின்க்ரனைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டுடே ஸ்டேட்டஸை சின்க்ரனைஸ் பண்ணதும் உங்களுக்கு டுடே ஸ்டேட்டஸ் ஸ்டோர் லோக்கலின்னு வரும். அடுத்தது ஸ்டாஃப் லிஸ்ட் சின்க்ரனைஸ் பண்ணதும் உங்களுக்கு ஸ்டாஃப் லிஸ்ட் ஸ்டோர் லோக்கலின்னு வரும். அடுத்தது கீழே இருக்க ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்துடும், அதில் மறுபடியும் ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கூலில் இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் நீங்கள் வந்து அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணிவிடுங்க. கீழே லோக்கல் பாடி ஸ்டாஃப் கேட்கும், அதில் வந்து சானிட்ரி ஒர்க்கர் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ வந்திருந்தாங்கன்னா அது என்னன்றதை கிளிக் பண்ணி எஸ்ஸாக மாற்றிக்கோங்க. அப்படி வரல அப்படின்னா நோனே விட்டுருங்க. ஸோ இங்கே வந்து நான் வந்திருக்காங்க, ஸோ எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து நம்பர் ஆஃப் லோக்கல் பாடி ஸ்வீப்பர் ப்ரெசன்ட் கேட்டிருக்கு. இதில் வந்து ப்ரைமரி அண்ட் மிடில் ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஸ்வீப்பர் கிடையாது, அதனால் ஜீரோ கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்தது நம்பர் ஆஃப் லோக்கல் பாடி சானிட்ரி ஒர்க்கர் ப்ரெசன்ட் கேட்டிருக்கு. இதில் வந்து அன்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்றதுனால ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படின்றதுனால ஒன் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ தான் டோட்டல் ஹவர்ஸ் ஒர்க்டு பை சானிட்ரி ஒர்க்கர் டுடே கேட்டிருக்காங்க. எவ்வளோ ஹவர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணாங்க அப்படின்ற ஆப்ஷனில் நான் வந்து ஒன் ஹவர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக கீழே இருக்க சேவ் அண்ட் சிங்க் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். சேவ் அண்ட் சிங்க் கொடுத்ததும் நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் ஆகி சின்க்ரனைஸ் ஆச்சு அப்படின்னா க்ரீன் கலரில் மாறணும். அடுத்ததாக திரும்ப நீங்கள் ஹோம் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா SMC பேரண்ட் மீட் அட்டெண்டன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இது நீங்கள் அன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா எத்தனை பேரண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் இந்த அட்டெண்டன்ஸை நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதில் உங்கள் ஸ்கூலோட யூடைஸ் கோடும் உங்கள் ஸ்கூல் நேமும் வரும். அடுத்தது டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்களோ அது வரும். அடுத்ததா டோட்டல் நம்பர் ஆஃப் பேரண்ட்ஸ் ஹூ அட்டெண்டட் த பேரண்ட் மீட் டுடே, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி எவ்வளோ பேரண்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்களோ அதை நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க சேவ் அண்ட் சிங்க் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணி சின்க்ரனைஸ் பண்ணிவிடுங்க. பற்றின ஃபர்தர் அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.